ரைட்டர் ஜெயமோகன் சார், எழுத்தாளர் ஜெயமோகன் சார்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு காதலாக இருக்கலாம், ஒரு மரணமாக இருக்கலாம், அதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு மலையாளத்தில் உங்களுக்கு உடனே ஒரு 10 படங்கள் ஞாபகம் வரும். ஆனால் தமிழர்களுக்கு நம்ம வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணிக்கிற படங்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப வருஷத்தில் ஒரு 2 படம் 3 படம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நெருக்கமான படங்களாக இருக்குது, மற்றபடி நம்ம கொஞ்சம் மேலோட்டமான படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோன்றது என்னுடைய கருத்து. சுத்தம் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளத்தில் வந்து நீங்கள் முன்னணி கதாநாயகர்கள் கூட இங்கே இருக்கிற அளவு ஹீரோயிசம் இல்லை, விதவிதமான கதைகள் நடிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு இயக்குனர் ஒரு புதுமங்களை வச்சு வித்தியாசமான கதை பண்ணால் கூட இவருக்கு ஹீரோவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கதை பண்ண தெரியாது பாருங்க. அது என்னன்னு தெரியல, நம்மளுடைய சப்கான்ஷியஸ்லேயே பதிஞ்சிருச்சு ஒரு ஹீரோஸ்க்கு இப்படி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ மாறிட்டே வருது, அது வந்து அது ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ராசஸாக இருக்குது. அதுக்கு நான் ஏன் காரணம்னு நினைக்கிறேன்னா இதே தான், நமக்கு வந்து இப்போ ஓரளவு எக்ஸ்போஷர் இருக்குது உலக அளவில், ஆடியன்ஸும் இன்டெலிஜென்ட்டாக வராங்க, ஆடியன்ஸும் இவால்வ் ஆகிறதால இப்போ